ரொம்ப நாளா மீன் நல்லா தாங்க வளர்த்துட்டு இருந்தேன். திடீர்னு மீன் கொஞ்சம் செத்து போச்சு. அதனால நானும் புதுசாக வாங்கிட்டு மீன் ஆட் பண்ணால் அதுவும் சாகுது. இந்த மாதிரி சமயத்தில் நான் திரும்ப திரும்ப மீனை வாங்கி விடலாமா விடக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நிறையா பேர் கேட்குறீங்க. அதுக்கான பதில் தாங்க இது. கண்டிப்பாக நீங்கள் உடனே மீனை வாங்கிட்டு போய் விடக்கூடாதுங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் டேங்கை ரீசெட் பண்ணணும். ரீசெட்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற கல்லூப்பு இருக்கு இல்லைங்களா, சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கல்லூப்பு, அந்த கல்லூப்பை ஒரு கை நிறையா எடுத்து அந்த எம்டி டேங்கில் போட்டு ஒன் டே ஃபுல்லாக அதை ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் டேங்கில் இருக்க ஃபில்டர், ஸ்டோனு, சம் என்னென்ன அக்சரிஸ் வச்சிருக்கீங்களோ இது எல்லாத்தையுமே நீட்டா கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வெயில காய வச்சிருங்க. இந்த எல்லா அக்சரிஸையும் ஹாஃப் அன் அவர் காய வச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்பயும் போல எல்லாத்தையும் டேங்க செட் பண்ணிட்டு தண்ணி எல்லாம் நிறைச்சிட்டு எப்பயும் போல பெனிஃபிஷியல் பாக்டீரியா மைக்ரோ லைஃப் எஸ்2 மட்டும் ஆட் பண்ணிட்டு ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் போட்டுட்டு இந்த டேங்க ஒரு 3 நாள் எம்டியா ரன் பண்ணுங்க. மீன் எதுவுமே இல்லாம வெறும் டேங்க ரன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த டேங்க்ல நீங்க ஃபிஷ் கொண்டு புதுசா விட்டீங்க அப்படின்னா உங்க மீன் கண்டிப்பா சாகாதுங்க. எல்லா மீனும் பழையபடியே நல்லா ஆரோக்கியமா வளர ஆரம்பிச்சிடும்.